வணக்கம் நண்பர்களே, உங்களை வணக்கம். மலேசியாவின் நடப்பது என்ன நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலேசிய இந்திய சமூகம் இந்த நாட்டில் வாழும் மூன்று பெரும்பான்மை இனத்தவர்களில் ஒரு சமூகம். அன்று பிரிட்டிஷாரால் இங்கு கொண்டு வரப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட சமூகம். இந்த நிலத்தின் காடுகளை அழித்து நாடாக உருவாக்கிய சமூகம். சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுகளில் நாடு மாறிவிட்டது. உலகம் மிச்சும் அளவிற்கு வளர்ச்சியடைந்து விட்டது. ஆனால் அந்த வளர்ச்சி நீரோட்டத்தில் பின்தங்கிவிட்டனர் இந்திய சமூகத்தினர். இதனை சரி செய்ய அவ்வப்போது சில தலைவர்கள், கட்சிகள், சமூக அமைப்புகள் முயற்சிகள் மேற்கொண்டன. ஆனால் அவை எதிர்பார்த்த பலனை தரவில்லை. இந்த சமூகத்தை மீட்டெடுக்க முடியவில்லை. மீண்டும் தற்போதைய அரசாங்கம் இந்த நிலைமையை சீர் செய்யும் வகையில் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் எனும் இந்தியர்களுக்கான பெருந்திட்ட வரைவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் அடங்கியுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? இந்த திட்டம் இந்தியர்களை தேசிய வளர்ச்சி நீரோட்டத்தில் சேர்த்திடுமா என பல்வேறு கேள்விகள் மக்களிடத்தில் எழுந்துள்ளன. அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் களம்தான் இது. பிரதமர் துறை துணை அமைச்சரும் மஇகாவின் துணைத் தலைவருமாகிய டத்து ஸ்ரீ எஸ் கே தேவமணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கவிருக்கின்றோம். இந்தியன் ப்ளூ பிரிண்ட், இந்தியர்களுக்கான பெருந்திட்ட வரைவு, நடப்பது என்ன? வணக்கம் கேட்ட துஸ்ரி. வணக்கம் அவர்களே, மிக்க மகிழ்ச்சிங்க. வணக்கம் மலேசியாவுக்கு நன்றி. ஓகேங்க, நல்ல ஒரு தொகுப்பு இன்னைக்கு. ஓகேங்க, நல்ல ஒரு கலந்துரையாடல் செய்வோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. முதல்ல உங்கள் நேரத்துக்கு ஒதுக்கி வந்ததுக்கு எங்களுடைய நன்றியும் கூட. டதுஸ்ரீ, இந்த இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இதில் உள்ள அம்சங்கள், சாரம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த இந்தியன் ப்ளூ பிரிண்ட் அது சரித்திரத்தை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக 4 அங்கங்கள் ஏறத்தாழ 2028 இந்தியர்களை போய் சந்தித்து 61 தொகுதியில் இந்தியர்கள் நிறைய வசிக்கும் தொகுதியில் பார்த்து பல தரப்புகளில் கலந்துரையாடி பொது இயக்கங்கள், ஆலயங்கள், ஆலய நிர்வாக தலைவர்கள், அப்புறம் சமூக தலைவர்கள், விரிவுரையாளர்கள் பல பேர் சந்தித்து இந்த தொகுப்பு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து முக்கியமாக இந்தியர்களோட பிரச்சனை என்ன, பல பிரச்சனை பார்த்தா நிறைய, ஒன்று ஒன்றா நம்ம தொகுத்து சொல்ல முடியாது. அதை 4 அங்கமாக தொகுத்து முக்கியமாக மொதல் வந்து அடிப்படை, ஒரு வாழ்க்கையின் அடிப்படை வந்து என்ன, குடும்பம், வாழும் சூழ்நிலை, ஏழை ஏழ்மை, இதெல்லாம் வந்து அடிப்படையை வைத்து ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வலுப்படுத்துவது அது ஒரு அங்கமாக இருக்கும். அப்போனா முதல் இந்த B14 சொல்லுவாங்க, 40% இந்திய சமுதாயம் கீழ் வாழும் ஏழை நிலையில் வாழும் இந்தியர்கள், அவங்களுக்கு முத ஒரு முக்கியமான தொகுப்பு. ரெண்டாவது வந்து கல்வி, பாலர் கல்வியிலேருந்து மேல் படிப்பு வரைக்கும். அடுத்தது இளைஞர்கள், கல்வினால் இளைஞர்கள் தானே, தொழில்நுட்ப கல்வி இதெல்லாம் நிறைய தொகுத்து அது ரெண்டாம் தொகுப்பு. மூன்றாவது வந்து வர்த்தகம், ஒரு சமுதாயம் முன்னேறதுக்குன்னா வர்த்தகம் தான் முக்கியமான கூறு, பிஸ்னஸ் பண்ணணுண்டு. அது வந்து சிறு தொழிலாக இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு கார்ப்பரேட் லெவலில் தொழிலாக இருக்கலாம், அது அந்த ஒரு தொகுப்பு. அதில் என்னென்ன செய்ய முடியும் நம்ம. இறுதியாக வந்து அடிக்கடி இப்போ பேசுகிறோமே இந்த ஐசி பிரச்சனை, பிறந்த சுறா, பிரஜா உரிமை, இந்த பிரச்சனை இன்னும் சமுதாயத்தில் இருக்குன்னு அடிக்கடி பேசுகிறாங்கல்ல, அதை ஒரு மையமாக வைத்து என்னென்ன நம்ம செய்ய முடியும் இந்திய சமுதாயத்தை வந்து இந்த பிரச்சனை அகற்றி கொண்டு வருவதற்கு. அடுத்தது வந்து கலை, கலாச்சாரம், சமயம், மொழி, இது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம், உணர்ச்சியில் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வைத்து தொகுத்து அதுக்கு என்னென்ன செய்ய முடியும். அதாவது சற்று முன்பு சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த 61 தொகுதிகளுக்கு சென்று 1000 கணக்கான பிரிவினரை சந்தித்து இந்த தகவல்கள்லாம் சேகரிக்கப்பட்டு தான் இது தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க கூறிய, அவர்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளும் இந்த ப்ளூ பிரிண்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்குங்களா? நிச்சயமாக, அனைத்துமே இருக்கு. ஏன்னா இது வந்து 2 வருடமாக செய்தது, எதுவுமே விடுபடவில்லை. அவர்கள் வைத்த கோரிக்கைகள் எதுவுமே விடுபடவில்லை. ஏன்னா இப்போ வந்து இப்போ செயல் திட்டங்களில் வந்து ஒரு கூறுகளாக நம்ம எடுத்து என்னென்ன செய்ய முடியும்னு பார்க்குறோம்ல. ஏன்னா முழுமையாக வந்து பர்ஃபெக்டாக 100% சொல்ல முடியாது.
எந்த காரியமே வந்து 100% இருக்காது. நம்மளால் முடிந்த அளவு அனைத்து பிரச்சனைகளை வந்து தொகுத்து இதுக்கு எப்படி நம்ம வந்து முடிவு காண்பது அல்லது என்ன செய்வோம்னு அதுக்கு வந்து பெரிய செயல் திட்டங்களை வந்து வரைஞ்சி கொண்டு வருவோம். உதாரணத்துக்கு கிட்டத்தஸ்ரீ, இந்த 7 விழுக்காடு வந்துட்டு உயர்கல்வி கூடங்களில் நம்முடைய மாணவர்களுக்கான வாய்ப்புன்னு சொல்கிறோம். இந்த சமூக அமைப்புகள், நீங்கள் சந்தித்த சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்கெல்லாமும் 7% தான் கேட்டாங்களா இல்லை அவங்க கூட கேட்டாங்களா? இல்லை இப்போ என்ன கூட கேட்டால் இப்போ பாருங்கள், மலேசிய ரூபத்தில் வந்து நம்ம கேட்க போகிறது வந்து நியாயமாக இருக்கணும், சுலபமாக கிடைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக இருக்கணும். நம்ம போயிட்டு எனக்கு என்ன 20% கொடுனா நியாயம், ஏன்னா அங்கே வந்து மலேசிய வர்க்கர்கள் வந்து ஒரு மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் 2 மில்லியன், சபாவில் வந்து கடசான், டூசூன், மூரூட், ஒராங்குலு, அப்புறம் இந்த சைட் சபாவில் வந்து இபான், மலனாவ், இந்த மாதிரி இருக்காங்க, பிடயூன் பல பிரிவு. ஸோ எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா 2 மில்லியன், 2.5 மில்லியன் இருக்காங்க. ஸோ மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மில்லியன் இந்தியர்கள். ஸோ அந்த ஒரு வரைபடத்தில் ஜனத்தொகையில் வந்து நம்ம கேட்குவது நியாயமாக இருக்கணும். இப்போ நம்மளோட ஜனத்தொகை வந்து 7.5%. ஸோ அதை அடிப்படையை வச்சு அதை மையமாக வைத்து கேட்டிருக்கோம். இந்த காலகட்டத்துக்கு எது சரியோ அதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் கேட்கப்பட்ட பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மாயிக்காவின் வருடா வருடம் நடத்தப்படுகின்ற ஆண்டு பொதுக்கூட்டத்தில் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் அல்லது தீர்மானங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இருந்த விஷயங்களும் இன்று இந்த ப்ளூ பிரிண்ட்டாக வெளியாக இருக்கிற விஷயத்துலேயும் பெரிய வேறுபாடு இல்லை. அதையே தான் இத்தனை வருஷமாக கேட்டு தான் திரும்ப நம்ம கேட்குறோம் அப்படின்றது மக்களுடைய எண்ணமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த 7% சொன்னது ஒரு சின்ன அங்கம், சமுதாயத்தின் சின்ன அங்கம். இப்போ B14 எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு எத்தனையோ தனித்திருக்கும் தாய்மார்கள் இருக்காங்க, எத்தனையோ குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் பராமரிக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான அங்கங்கள். பட் இது கூட மாய்க்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம கட்சியில் இருக்கிறோம், பரிச நேஷனில் வந்து ஒரு அங்கத்தினர் இருக்கோம். இந்த போராட்டம் உள்ளுக்கு திறந்துக்கிட்டே இருக்கும். வெளியே நாங்கள் வந்து ரொம்ப கட்டினா உள்ளுக்கு அந்த போராட்டம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம உரிமைகள் இழந்துருமே. வெளியே இருக்கிறவங்க நம்மளை அடி அடின்னு அடிப்பாங்களே. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களா துணை அமைச்சராக இருக்கிறீங்க, தலைவராக இருக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அந்த குரலுக்கு இணங்க நம்ம வந்து போராடி ஆகணும். அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்தாலும் அடுத்த வருஷம் அந்த கோரிக்கை குரல் மாய்க்கால உள்ளுக்கு பரிசானில் நடந்துக்கிட்டே இருக்கும், கேட்குறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம இந்த ப்ளூ பிரிண்டோட அழகு என்னென்னா, ஒரு அமலாக்க திட்டம். 1975 பத்மநாபன் தந்திரி மாணிக்க வாசகம் வந்து ப்ளூ புக்குன்னு அப்பயே ஒரு கோரிக்கை கொடுத்துருந்துருக்காங்க ப்ளூ. அப்புறம் நெத்துசி சாமிவேலு காலத்துலேயும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு அமுலாக்க மையத்தை உருவாக்கலை. இப்போ இது நல்லா வந்திருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது 7% பல்கலைக்கழகம் ஒரு விஷயம், மாய்க்க பல ரெசொலூஷன்ஸ் போட்டு கூறுகள் போட்டு நடக்காத விஷயம் வந்துட்டு இப்போ மட்டும் நடந்துருமா? ஏன்னா இது மட்டும் இல்லை, நம்ம 20 தூரநோக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பல எல்லா சமூகத்துக்கும் என்னென்ன கிடைக்கணும்னு அப்படி போடப்பட்டிருக்கு. 1970 வந்துட்டு புதிய பொருளாதார கொள்கை, அதில் கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன வாரியாக யாருமே வந்துட்டு பொருளாதார ரீதியாக பிரித்து பார்க்கப்படக்கூடாது, எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை அளவில் அனைத்துமே நல்லா தான் இருக்குங்க. எந்த இதுலையுமே குறைபாடு இருக்கிறதா நம்ம பார்க்கல. ஆனால் திரும்ப திரும்ப என்னென்னா, எதுவுமே கொள்கை அளவில் இருந்தும் கூட நடக்கலையே. மக்களுடைய வாழ்வாதாரத்தில், குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலையே அப்படின்ற மிகப்பெரிய ஆதங்கம், அதிருப்தி சமூகத்தில் இருக்கிறது. அப்போ இப்போ மட்டும் வந்துருமா, எதை மாற்றம் வந்துருமா அப்படின்ற கேள்வி இருக்குங்க. நிச்சயமாக அது நான் மனசார ஒத்துக்கிறேன். அந்த மனக்குறை வந்து ரொம்ப இருக்குது. நம்ம ஒரு அளவு வந்து நம்ம போராடினோம். ஆனால் ஒரு சிறிய சமுதாய போராட்டம் அரசியல் பிரதிநிதிப்பில் வந்து ஒரு ஆணித்தரமாக இறங்கலை. முன்ன யார் பிரதமராக 23 இருந்தார், அவர் செய்தி கொடுக்கலையே. போராடி 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 இந்த அரசியல் பிரதிநிதிப்பு இல்லைனாலும் நான் காண போயிடுவோம், உடஞ்சிடுவோம் ரொம்ப. ஆனால் இந்த பிரதிநிதிப்பு மாய்க்க மூலமாக தேவை. ஆனால் இந்த பிரதமர் வேறு, அவர்கிட்ட பேசும்பொழுது 2009 பாருங்கள் வந்தார் பிரதமராக. இப்போ இந்த 2010 வந்து நாங்கள் இப்போ பிரதமர் இலாக்காலேருந்து பொருளாதார பிரிவில் இருந்தேன். அப்போ நம்மளாம் உட்காந்து இந்த கேபினட் கமிட்டி ஒன்று உருவாக்கினார், அவரே சே பண்ணார் 2009. அவரே அதுக்கு தலைவராக இருந்து இந்தியருக்கு நாங்கள் ஏதோ செய்யணும்னு சொன்னார்.
உக்காந்து நம்மளெல்லாம் பரிமாறி என்னென்ன செய்யணும்னு சொன்னான். அப்புறம் அதில் முக்கியமாக நாலு அங்கம் வழி வந்துச்சு. ஒன்று சீட், அப்போ சீட் சீட்னா வந்து இப்போ வர்த்தகம். அப்போ சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஏறத்தால 350 மில்லியன் வந்து மைக்ரோ கிரெடிட்ஸ்க்கும் அமனைத்தியா மலேசியும் தெக்குன் எஸ்எம்இ காப் எஸ்எம்இ பேங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது படிப்படியாக அது தனியாக ஒரு அங்கம் வந்துச்சு. அப்புறம் சிடிக், சிடிக் வந்து புதிய இயக்கங்கள் நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க, அவங்களுக்கு வலு பொருளாதார வலு கொடுக்கறதுக்கு அவர் கொஞ்சம் உதவி செஞ்சார். இது வரைக்கும் 160 மில்லியன் கொடுத்துருக்காரு பல 400 NGOஸ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து அது தவிர்த்து தமிழ் பள்ளிகள், அப்போ எனக்கு ஆரம்பத்தில் 2010 300 மில்லியன் கொடுத்தாரு. இப்போ படிப்படியாக வந்து 800 மில்லியன் வந்திருக்கு. பாலர் பள்ளி கொடுத்துருக்காரு இப்போ புதுசாக. அப்புறம் அடுத்தது வந்து முடிஞ்சவொடனே இந்த இந்த டாக்குமெண்ட் சொன்னால இந்த பிரஜா உரிமை இதுன்ட்டு, அப்போ தான் SITF-னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களை லத்துஸ்ரீ அவர்களை வந்து பார்த்துக்க சொல்லிட்டாரு. ஸோ இது தனித்தனியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இலக்காவாக கொண்டு வர்றாரு. இப்பொழுது வந்துட்டு இந்த பிரதமர் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்றது ஓரளவுக்கு மக்களிடத்திலும் அந்த எண்ணம் இருக்குது. மனசார சொல்கிறேன் சிறப்பாக செய்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க சற்று முழு 23 வருடமாக ஒருத்தர் பதவியில் இருந்தாருன்னு சொன்னீங்களே, ஆனால் அந்த சமயத்தில் இருக்கும்போது உங்கள் கட்சி சார்ந்தவர்கள் தானே எல்லாருமே வந்து அவர் சிறப்பாக செய்கிறாரு, அவர் நம்ம சமூகத்துக்கு நிறைய கொடுக்குறார் அப்படின்னு சொன்னீங்க. அதன் பிறகு வந்த பிரதமரும் நிறைய செய்கிறாருன்னு சொன்னீங்க. ஸோ அந்த இல்லை அதுக்கு பிறகு பிரதமர் இல்லாத போது நீங்கள் அவர் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அதே நிலை இது இவர் இருக்கும்போது வந்துருமா? ஏன்னா இவர் இருக்கிறமோ இது செய்கிறாரு அது செய்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் போன பிறகு இதே மாதிரி அவர் இருக்கும்போது ஒன்றும் செய்யலை அப்போ அடுத்த பிரதமர் இவர் தான் செய்ய போகிறாரு அப்படின்னு இந்த இந்த இது கேள்வி வரன்றீங்க. தள்ளி போட்டு போட்டு போக போகிறேன் போகிறோமா அந்த கேள்வி வருதுங்களா? நிச்சயமாக. ஆனால் உங்களுக்கு உங்கள் மனசார சொல்லுங்கள், துன் டாக்டர் மகாதீர் செஞ்சுருக்காரா? நஜீப் தன் தத்துஸ்ரீ நஜீப் செஞ்சுருக்காரு மனசார. இப்போ தான் சொன்னேன் அழகாக தொகுத்து தனியாக இந்தியர்களுக்கு செய்யலை. ப்ளகின் டு தி சிஸ்டம், ப்ளகின் டு தி சிஸ்டம்னுவாங்க. ஸோ அன்றைக்கு போராட்டம் வந்து செவி கொடுக்கல, அது ஒத்துக்கிறேன் நான், அது ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து 2004 தான் வந்தேன். நான் பார்த்ததெல்லாம் வந்து சும்மா சாதாரண மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கும்போது பாலாவை பார்த்தேன். அப்புறம் நான் ஒரு துணை அமைச்சராகும் போது டத்துஸ்ரீ நஜீபை பார்த்தேன். நான் என்னோடய பயணத்தில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிற பயணத்தில் இவர் செஞ்சுருக்காரு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா இதை நிராகரிக்க முடியாது, இது உண்மை. இப்போ அடுத்தது நீங்கள் சொன்ன கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செய்ய போகிறீங்களா? திருப்பி இதே மாதிரி உழப்ப போகிறீங்களான்னு கேட்க போகிறீங்க. என்ன இது? நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் அப்படி நம்ம செய்ய முடியலன்னு நாங்களாம் விட்டுட்டு போயிடணும். ஏன்னா அந்த சமுதாயத்தின் குரல் வந்து ரொம்ப அடிபட்டு கண்ணி போய் நொந்து போய், ஸோ இந்த சமுதாயத்தை திருப்பி நம்ம நொந்து போய் வச்சோம், என் பிள்ளை என்னை பார்த்து நீ அப்பனான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணுன்னா என்ன அமுலாக்கத்துக்கு எப்படி கொண்டு வரப்போகுது, யார் செய்ய போகிறா, எப்படி செய்ய போகிறோம், அப்புறம் திருப்பி சமுதாயத்தை திருப்பி சொல்லணும் நம்ம. ஆனால் நான் கேட்டுக்கணும் ஒன்று தான், சமுதாயம் தயவு செய்து நீங்கள் போய் இந்த கூறுகளை தெரிஞ்சுக்கங்க. இது விஷயம் தகவல் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருக்கணும் நம்ம. எப்படி போராடணும்னு நம்மளுக்கு தெரியணும், அந்த மன உறுதி வேணும். என்னது இளைஞர்களையே வந்து என்னால் முடியும் என்ற தத்துவத்தை நம்ம கொடுக்கணும். போய் அலைஞ்சி தேடி இந்த தகவலை தேடி முன்னேற வேண்டிய கரங்களை நம்ம உருவாக்கணும், மனங்களை உருவாக்கணும். இதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை அன்பர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் சந்திப்போம். இடைவேளைக்கு பின்பு மீண்டும் சந்திக்கின்றோம். நம்முடைய விவாதம் தொடர்கின்றது. தத்துஸ்ரீ, சற்று முன்பு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், அதாவது மக்கள் மத்தியில் இந்த ப்ளூ பிரிண்ட் பற்றி பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. நீங்களும் சொன்னீங்க இது இதுதான் சரிப்படுத்தணும், நீங்கள் வந்து இது மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நம்மளும் வந்து பொதுமக்களிடம் இது பற்றி விவரங்களை கேட்டோம், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூறிய கருத்துக்களை தான் ஒரு சிறிய காணொலி தொகுப்பாக இப்போ பார்க்க போகிறோம். PM வந்து ஒரு 500 மில்லியன் வந்து இந்தியர்களுக்காக வந்து ஒதுக்கியிருக்காருன்னு. ஸோ இதை
கேட்டும்போது வந்து என்ன மனசில் தோணுச்சுன்னா வந்து எப்போதும் வந்து ஒன் மலேசியான்னு சொல்கிறாங்க, பட் எப்போதும் வந்து ஒரு தனி ஒதுக்கீடுன்னு வருது. ஓ, இந்தியன்ஸ்க்கு வந்து இவ்வளோதான் கொடுக்குறோம், இவ்வளோதான் இது பண்ணுறாங்க, பட் நம்மளோட மோட்டோ வந்து எப்போதுமே ஒன் மலேசியா. ஸோ சமமாக இருக்கணும். திஸ் இஸ் அ வெரி குட் ஐ வுட் சே அ கான்செப்ட். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பெஷலி ஃபார் தி ஆல் தி ஐ வுட் சே தி யூனோ த ஒன் தட் ஹூ ஸ்டேயிங் இன் த கம்போங் ஏரியா அண்ட் ஆல் தட். ஸோ தே வுட் ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மோர் யூனோ ஐ வுட் சே பிரைட்டர் ஃபியூச்சர் இன் லைஃப். அதெல்லாம் தேர்தல் கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லலாம். இட்ஸ் குட் ஐடியா, பட் டூரேஷன் தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது. 10 இயர்ஸ் லைக் Why should be like 10 years? Yeah, 10 years are going to shorten panna onnu better aakum. இதுக்கு முன்னாலே எவ்வளவோ திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த மகளிர் பகுதிக்கு ஒண்ணுமே இல்லையா. ஏற்கனவே வந்து இந்தியர்கள் வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யும் போது வந்து ஒரு 10% வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்லி வந்து 4% தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து 7% ஆக்கணும்னு வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் ஃப்ரம் 10 to 4 and 4 to 7. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் ஏன் இவ்வளோ வந்திருக்குன்னு ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மக்களுடைய கருத்துக்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, அது இந்த வேலைவாய்ப்பு கூட அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு வந்து நம்ம 7 விழுக்காடு வந்துட்டு அடைய போகிறோம் 10 வருடத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்லிங்க. அதாவது நம்ம ஒரு காலத்தில் வந்து 10 விழுக்காடு வரைக்கும் அரசாங்க வேலை அரசாங்கத்தில் இருந்திருக்கும் இந்தியர்களுடைய பங்களிப்பு. ஆனால் அதன் பிறகு நம்ம குறைந்து இப்போ ஏற்கனவே 4 விழுக்காடு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த 10க்கு நம்ம போகலை, 7க்கு தான் போகிறோம். அதுக்கு வந்து 10 வருஷம் தேவையா? அப்போ வருடத்திற்கு ஏறக்குறைய சுழியம் புள்ளி 3 விழுக்காடு தான், அது சராசரியாக பார்த்தா நம்ம அதிகரிக்க போகிறதா? 10 வருடம் கழித்து அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்குங்க. பாருங்கள், அரசாங்க ஊழியர்கள் வந்து பொதுவாக 1.6 மில்லியன். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச தகவல். அதில் வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா டெம்பரரியாக வேலை செய்வாங்க. இப்போ பட்டதாரிகள் நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி இது ஒரு இடைவேளை ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2.5 லட்சம் பேர் அங்கங்கே லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வரைக்கும். ஸோ அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மலையக்காரர்களை வந்து புகுத்திட்டாங்க அதில். ஸோ இப்போ இந்த கணினி வரும்பொழுது இந்த டிஜிட்டலைசேஷன் சொல்லுவாங்க, இதில் வந்து இப்போ ஜேக் மாவும் சொல்லியிருக்காரு, எதிர்காலத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து தீவிரமாக குறைக்கப்படும். ஏன்னா கார்களே ஒரு எதிர்காலத்தில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் செல்ஃப் ட்ரிவன், அப்படின்னா டிரைவர்ஸ் இல்லாத காடி கூட வரும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் சயின்ஸாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, ஏஐவாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன சொல்கிறீங்க, இதுதான் உலக பேரிடு. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இப்படி நடக்குது. இப்போ அமெரிக்காவிலேயும் இதே பிரச்சனை தான், ஐரோப்பிலையும் இதே பிரச்சனை. அந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 7% கொண்டு வரேன்ட்டு, 4%லேருந்து 7% கொண்டு வர்றதே ஒரு பயங்கர போராட்டம். இப்போ முடியாதுன்னு நான் சொல்லலை, முயற்சி பண்ணுவோம். அடுத்த போராட்டம் என்னென்னா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா அந்த பியூரோ தத்தா நகரில் சிந்தனையை வேறு மாதிரி புகுத்தி இந்த அரசாங்க ஊழியர்கள் மலையக்காரர்கள் தான் என்ற தத்துவத்தை உருவாக்கிட்டாங்க. அன்னைக்கு யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இதை அகற்றி உடச்சி நம்ம கொண்டு வரணும், போராடி ஆகணும். அது ஒரு 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 கொள்கை ரீதியில் வந்து 7% சொன்னால் கேட்டாகணும். அதனால தான் அந்த அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னோம். அமலாக்க குழுவில் வந்து இதை ரொம்ப கூறாக கவனித்து அமலாக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இடிக்கிற இடத்துல இடித்து, அடிக்கிற இடத்துல அடித்து, ஆடுற இடத்துல ஆடி, பாடுற இடத்துல பாடி கொண்டு வரணும். இது பயங்கர ஒரு போராட்டம். ஏன்னா நம்ம விட்டுட்டோம், சொன்னால ஒத்துக்கிட்டேன் குறைகள் இருக்குன்னு விட்டுட்டோம். ஸோ இந்த போராட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு சவால். ஆனால் நிச்சயமாக இந்த அமலாக்க கூறும் அவன் சொன்ன 10 வருஷம்னு சொன்னாங்க. எங்களோடவா இந்த 3-4 வருஷத்தில் இந்த 20-20 வரைக்கும் இந்த 11 லட்சம் திட்டத்திலேயே செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இலக்கு வைத்திருக்கு. ஏன்னா இது 10 ஆண்டு காலம் வந்து ஓராண்டில் எதை அடைய போகிறீங்க, 2வது ஆண்டில் எதை அடைய போகிறீங்க, 3வது ஆண்டில் எதை அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்களா? அப்படி அந்த திட்டம் இருந்துச்சுன்னா அது பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படுமா? அது நிச்சயமாக இது வந்து நம்ம பரிமாறது செஞ்சு ஆகணும். இப்போ முக்கியமாக நம்ம என்ன வந்து பார்க்குறோன்னா, இந்த வருடம் 2017-18 இது ரெண்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 19-20 இந்த 4 வருடமே தொகுத்து நம்ம வந்து 2 பிரிச்சுருக்கோம். ஸோ இது அமலாக்க குழுவில் வந்து அப்போ நம்ம செயல் திட்டத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அடிக்கடி தகவல் தெரிவிக்கிறோம், மக்களுக்கும் சொல்கிறோம்.
இது வந்து பிரத்யேகமாக இந்தியர்களுக்கு MIB மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட். ஆனால் அரசாங்க திட்டங்களும் நம்ம வந்து நிறைய எடுக்கலாம் போயிட்டு. இது மட்டும்தான் நம்மளுக்கு இல்லையே, இது வந்து பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதிகமான மையப்படுத்தப்பட்ட பிரிவுன்னு சொன்னாக்க இந்த B40 என சொல்லப்படக்கூடிய பிரிவுக்கு தான் மையப்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. இதில் M40க்கோ இல்லது இந்த T20க்கோ இதில் மிகப்பெரிய எதிலும் ஒரு பிரத்யேகமாக எதுவும் அறிவிக்கப்படலை. அப்போ மீண்டும் மீண்டும் வந்துட்டு அங்கேயே நம்ம அங்கே அவங்களுக்கு செய்கிறது தப்பு இல்லை, கண்டிப்பாக செய்ததான் ஆக வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சி என்பது இந்த M40 அடங்கியிருக்காங்க, இந்த T20 அடங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதில் இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்றாங்க. ஐயோ, அதுக்கு அழகாக தொகுத்து இருக்காங்க உள்ளுக்கு. நம்மளோட பாருங்கள், நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த T20க்கும் M40க்கும் இருக்குது. இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய நடுத்தர வாழ்க்கையில் வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் போகிறாங்க, என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த தெக்குன்னெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடன் உதவி தானுங்களா அவங்க மீண்டும் இல்லையே, எஸ்எம்இக்கும் எஸ்எம்இ பேங்க் அது 2 மில்லியன், 3 மில்லியன், 1 மில்லியனை கொடுத்துருக்காங்களே. ஆனால் அந்த வர்த்தகம் வந்து அது ஏதோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டு, இல்லை யாராருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதான் அதுதான் கிட்டது, ஏன்னா தகுதி இருக்குது அப்படின்னு அடிப்படையில் போயிட்டுமாக்கா அப்போ பிரத்யேக திட்டம் இல்லையே, தேவையில்லையே. அவங்க நேரடியாகவே வங்கிக்கு சென்று எனக்கு இந்த தகுதியெலாம் இருக்குது கொடுன்னு கேட்டுருவாங்களே. இங்கே வந்து நமக்கு அந்த குறைபாடு இருக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயம் ஹேண்டிகேப்பாக இருக்கிறதுனால தான் நமக்கு அரசாங்கத்தினுடைய உதவியோ இல்லை நம்ம சமூக அமைப்புகளோட உதவியோ தேவைப்படுது. அப்போ அது போன்ற சமயத்தில் தகுதி இருக்கும் எல்லாத்தையுமே கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவங்க உங்களை நாட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆமாம், நிச்சயமாக. இப்போ என்னென்ன, இப்போ சில பேர் வந்து நல்லா செய்கிறாங்க வர்த்தகம். நான் இப்போ வந்து 3600 பேர்த்துக்கு வந்து நம்ம சீட் மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த கூறுகள்லாம் போட்டு அவங்கள வந்து ஹேண்ட் ஹோல்டிங் சொல்லுவாங்க, அவங்கள கைப்பிடித்து கொண்டு போவது. நல்ல வர்த்தகம் செய்கிறவங்கள அழகாக படிப்படியாக கொண்டு போய், அப்போ அந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ காசு கிடச்சிருக்கு, 2.5 லட்சத்துலேருந்து 2-3 மில்லியன் வரைக்கும். அந்த எப்படி அந்த டாக்ஸேஷன் செய்யணும், எப்படி அந்த பேலன்ஸ் ஷீட் செய்யணும், எப்படி வந்து அந்த 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 அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக வச்சுக்கணும், எப்படி பேங்க் கூட நல்ல ஒரு தொடர்பு வச்சுருக்கணும், ஓடி ஃபெசிலிட்டிஸ் எப்படி வாங்கணும், இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுக்குறோம். இது செய்கிறவங்க செய்கிறாங்க நல்லா. இது கடன் உதவிங்கிறது சரி, ஆனால் அதே சமயத்தில் வந்து கடன் மட்டும் பெற்றுட்டா பத்தாது, நமக்கு முதல்ல வணிக வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ அந்த வணிக வாய்ப்பு கிடைப்பதற்கான உதவிகள் ஏதாவது இருக்கா? சில இடத்துல வந்து நம்ம லைசன்ஸ் தேவைப்படும், அதற்கான உதவிகள் செய்வதற்கு அது முழுமையாக அல்ல. இப்போ வர்த்தக பொருளாதார கடன் உதவி மட்டுமல்ல, லைசன்சிங் எப்படி செய்யணும், எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஈவன் அந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங், அப்புறம் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், முழுமையாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது பயிற்சிங்கிறது சரி. நான் என்ன சொல்கிறதுனாக்கா, இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம இரட்டை தண்டவாள திட்டம், இங்கிருந்து ஹை ஸ்பீட்ஸ் ரயில் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம திட்டம் வரும்போது இதில் வந்துட்டு அவர்களுடைய குத்தகைகள் வழங்கப்படும் போது நமக்குன்னு பிரத்யேகமாக இத்தனை சதவிகிதம் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், சில இடத்துல லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஓகே, இந்த சமூக நம்ம இந்திய சமூகத்துக்கு ஒரு 10 விழுக்காடோ 7 விழுக்காடோ ஒதுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. நிச்சயமாக பாருங்கள், இப்போ அண்மையில் வந்து பிரதமர் வந்து சைனாவுக்கு போனார், சைனா வந்து 144 பில்லியன் வந்து அந்த HSR ஹை ஸ்பீட் ரயிலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார், 156.8 பில்லியனுக்கு வர்த்தக இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த கேரி ஐலண்டை முழுமையாக கொண்டு வரபோது ஒரு இந்திய மையம். ஸோ அதனால் அங்கே உள்ள அனைத்து வர்த்தகத்துக்கு நம்ம இந்தியர்கள் ஈடுபாடு நிறையா இருக்கும். இப்போ ஆனால் நம்மளோட இந்திய சமுதாயம் ரெடியாக இருக்கணும், அது தயார் நிலையில் இருக்கணும். அந்த என்ன தேவைப்படுது, எப்படி செய்யலாம், அந்த மாதிரி இது நம்ம உதவி செய்யலாம். பிரதமர்கிட்ட பேசி இந்திய சமுதாயத்துக்கு நீங்கள் வர்த்தகம் கொடுக்கணும், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்கணும், வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பிரச்சனையாக நிச்சயமாக அதில் ஒரு அங்கம். ஏன்னா எப்பொழுதுமே சிற்றுண்டி பேசாமல் நம்ம மேலே பெரிய பெரிய விஷயங்கள் பேசினா தான் அது அடிப்படைக்கு அப்படியே மழை அது மழையாக கொட்டி கீழே சமுதாயத்துக்கு போய் சேரும். எக்ஸாக்ட்லி, அது நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். நிச்சயமாக இந்த போராட்டம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் போராடக்கூடாது, இந்த பெரிய பெரிய தத்துவத்துக்கு நம்ம போராடி ஆகணும். இந்தியர்களுடைய பங்குடைமை சொத்துடைமை இது பற்றி ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பேசப்பட்டது. நம்ம எப்படியாவது இந்த 3 விழுக்காடு அடைய வேண்டும், நம்ம ஏற்கனவே 1.5 விழுக்காடில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கும் பல திட்டங்கள்லாம் போடப்பட்டது, நிச்சயமாக 3 விழுக்காடு அடையணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ளூ பிரிண்டில் அதை பற்றி அதிகமாகவே சொல்லப்படல, சொத்துடைமை பற்றி எதுவுமே பேசப்படலை.
இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம 1.5 விழுக்காட்டில் இருந்த நாம் இப்பொழுது 1 விழுக்காட்டுக்கு இன்னும் குறைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் உங்களுடைய கருத்து என்னங்க? சிறப்பான கேள்வி. 1990 வந்து டாக்டர் மகதி சொன்னார், 3% கொண்டு வந்துடுவோம் ஈக்விட்டி சொத்துடைமை வந்து இன்றையிலன்ட்டு. 20 வருஷமாக தேக்க நிலை தானே, தேக்க நிலை 1.1 வந்துச்சு. அப்போ தான் பிரதமர் வரும்பொழுது 2009, 2010-11 வந்து நாங்கள் துணை அமைச்சராக இருந்தேன். அப்போ நமது டாக்டர் நமது டத்து ஸ்ரீ சாமிவேல் அவர்கள், டத்து ஜி பழனிவேல் அவர்கள், டத்து டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் நாமெல்லாம் சேர்ந்து போய் இந்த கோரிக்கை நிறுத்தினோம் ஆறு நம்ம பிரதமர்கிட்ட. இது வந்து நீங்கள் மலேசியா பாலிசி லெவலில் 3.3% போட்டு 3% போட்டு அப்படியே வச்சுருக்கீங்க, என்னத்துக்கு இந்த நாடகமெல்லாம் நிப்பாட்டிடுவோம், முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுவோம், மக்கள்கிட்ட போய் நம்ம பேச முடியல, திருப்பி திருப்பி நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு. அவர் உடனடியாக வந்து நம்மளுக்கு வந்து மொதல் 500 மில்லியன் பிஎன்பி மூலமாக, அப்போ தன்ஸ்ரீ கமாப்பியான் இருந்தார், அப்புறம் என்னோடய அமைச்சர் வந்து அமீர் ஷாம், தன்ஸ்ரீ அமீர் ஷாம் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து உடைய பேசி பிஎன்பி மொதல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேங்க் நகர்கிட்ட பேசி பேங்க் நகர் ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி நம்ம இந்திரர்கள் பிரத்யோகமாக விற்றோம். அந்த 500 மொதல் மில்லியன் விற்று காமிங்க அப்படின்னாங்க, எல்லாம் பட்டு விற்றோம். ஒரு 1.5 பில்லியன் கொடுத்தாங்க, அதையும் விற்று முடித்தோம். அப்போ அது 1.6 கேணுச்சு. அப்புறம் ஒரு தேக்க நிலை, அதனால தான் இந்த அறிவிப்பில் அவர் சொல்லிட்டார் 500 மில்லியன் ஆரம்பிப்போம், 500 மில்லியன் வந்து இப்போ விற்கலாம். அதோடய அணுகுமுறைகள் அது எப்படி நீங்கள் வாங்கலாம்லாம் ப்ரிப்பேர் நம்ம சொல்கிறோம். இப்போ தான் அறிவிப்பு வந்திருக்கேன், என்ன சொல்கிறீங்க? ஸோ ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கும் தெரியணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாங்களாம் இயந்திரங்கள்ல கணினி மையங்கள் அல்ல, மனிதர்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொடுக்குறோம். 60 ஆண்டுகளாக பொறுத்துட்டாங்க, இன்னும் நீங்கள் ஒரு 10 வருடம் பொறுக்க சொல்லி. நான் மனிதனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் திரு தியாகா, மன்னிச்சிருங்க. என்னோடய இலக்கு இப்படி தான், நம்மளோட இலக்கு இப்படி தான், இவ்வளோதான் நம்மளால் ஓட முடியுது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். 500 மில்லியன் பிஎன்பி மூலமாக கொடுக்கப்படுவது இருக்குதுங்க. ஆனால் வந்து இந்த 3 விழுக்காட்டுனது அப்போ நம்ம இதில் எதுவுமே பங்குடைமை பற்றி எந்த ஒரு வரையறையும் இதில் கூறப்படும். இந்த இதெல்லாம் படிப்படியாக கூட்டிக்கிட்டே போவோம் பாருங்கள். இதை வச்சு இந்த 500 மில்லி கொடுத்தா கொஞ்சம் ஏறும், அப்படியே படிப்படியாக நம்ம ஏற்றி கொண்டு போவோம். சரிங்கன்றது சார், நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று விடுவோம். அன்பர்களே, ஒரு இடைவெளிக்கு பின்பு மீண்டும் நம்முடைய கருத்துக்களும் தொடரும். தத்துஸ்ரீடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இன்னும் இருக்கின்றன. தத்துஸ்ரீ, சற்று முன்பு சொன்னீங்க, அதாவது எங்களை அடிங்க ஆனால் மலரால் அடிங்க, அதே கல்லால் அடிக்காதீங்கன்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன நீங்கள் இதுவரைக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களிடமிருந்து அபிப்பிராயங்கள் எப்படி வருகின்றன? மலர் போல் வந்து சேர்கின்றனவா அல்லது கல்லால் வந்து சேர்கின்றனவா? ரெண்டு வகையிலும் வருது. இடி போல் கூட வருது. ஆனால் இதில் ஒரு மாற்றத்தின் முக்கிய கூறுகள் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீ மனசில் வந்து ஒன்று வச்சுக்கிட்டு நாவலில் ஒன்று பேசுகிறீங்களோ உண்மை வராது, உண்மையாக பேசட்டும். ஆனால் நம்ம வந்து பண்பாளர்கள், நம்ம சமயம், நம்ம கலாச்சாரம், நம்ம மொழி நம்மளுக்கு ரொம்ப பண்பு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஏசும் பொழுதும் நல்ல பண்பை ஏசலாம். ஸோ தரக்குறமாக பேசாமல் இந்தியர்கள் வந்து ஒரு தாய் மக்கள்ன்ற ஒரு குரலாக நம்ம பேசணும். வாங்க நிறைய சொல்லுங்கள், குறைகள் தான் காட்டி எப்படி நம்ம நிவர்த்தி தெரிய சொல்லுங்கள். இதுதான் நான் என்னோடய கோரிக்கை. பல விதம் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இது தொடர்ந்து வரணும். அப்போ தான் இந்த அடியை வச்சு தான் நம்ம முன்னுக்கு பேச முடியும். போய் பிரதமர்கிட்ட பாருங்கள் இந்த மாதிரிலாம் வருதுன்னு. எப்போ மாலைகள் போட்டிங்களா 2 மணி நேரம் தான், ஆனால் மனங்களை வீசுறீங்களா மரணம் வரைக்கும். இது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நாங்கள் வந்து போராட முடியும் பிரதமர்கிட்ட பாருங்கள் அடி உழுவுது. ஸோ அந்த குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நாங்கள் வந்து நல்ல விழிப்பாக சிறப்பாக பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நீங்களாம் எப்படி தலைவர்கள் வந்துட்டு மக்கள் கருத்து சொன்னாலும் நல்ல மாதிரி சொல்லணும், பண்போடு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கு? பண்புன்னா எப்படி
இப்போ சமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அது நியாயம் தானே, கெட்ட வார்த்தையில அது மாதிரி அந்த மாதிரி கலாச்சாரம், அது வந்து நம்மளுடைய கலாச்சாரமும் கூட, நம்மளுடைய சமுதாய கலாச்சாரமே வந்துட்டு பண்போட தான் எதுவுமே செய்யணும், அது நாகரிகத்தோட இருக்கணும் அப்படின்றதுங்க. ஆனால் இதைத்தான் வந்துட்டு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த நாட்டில் வந்துட்டு பிரிட்டிஷார் நம்மளை கொண்டு வந்து வஞ்சித்தாலும் கூட, அதன் பிறகு நம்ம நாட்டுக்காக இவ்வளோ உழைத்தோம், இந்த 60 ஆண்டுகள் கடந்து விட்டது, நாங்கள் வந்துட்டு வெறும் எல்லா சமயத்துலேயுமே வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க இதை கொடுங்க நாங்கள் கேட்கல, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க, அதே தான் அப்படின்றது தான் அரசாங்கத்திடமும் கோரிக்கை வைக்கிறாங்க, மற்ற சமூகத்திடமிருந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்காத போது தான் எங்களுக்கு விரக்தி ஏற்படுகிறது. அப்போ இவர்கள் ஆட்சியிலிருந்து நம்ம இப்படி இன்னும் இது போன்ற நிலையில் தான் நம்ம வைத்திருக்க வேண்டுமா என்ற ஆதங்கமும் ஏற்படுகின்றது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களை மனம் புண்படும் வகையில் ஏதாவது ஒருவர், யாராவது பிற கட்சியை சேர்ந்த தலைவர்களோ அல்லது சமூக இயக்கங்களைச் சேர்ந்தவர்களோ அவர்கள் சமயத்தை இழிவுபடுத்தும்படியோ இனத்தை தரக்குறைவாக பேசும்படியோ ஏதாவது கருத்துக்களை சொல்கின்றார்கள். இது அவர்கள் மனதளவு ரொம்ப பாதிக்குதுங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டுட்டு ஆனால் அது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நீடித்தால் நிச்சயம் மக்கள் வந்துட்டு இதை ஒரு முழுமையான வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இதுக்கு உங்களுடைய நிச்சயமா இப்போ ஜக்கீர் நாயக் இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம பயங்கரமாக தீவிரமாக குரல் கொடுக்குறோமே உள்ளுக்கு இருந்துக்கிட்டு, அங்கே அந்த சில புது இயக்கங்களுக்கு பேசும்பொழுது நானே பண்ண முடியாது. ஆனால் நம்ம மனசார என்னென்ன சொல்லணுமோ சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு உள்ளே இருக்குது. டாக்டர் பிரச்சனை வந்து தீவிரமாக அதை பற்றி சொன்னார், அதெல்லாம் ஒரு தவறான மனிதன் வந்து தவறான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அதே சமயத்தான் 6 RUU 3 5 5 இது வந்துச்சு, அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட குரல் கொடுத்து அது பிரதமர் கேட்குற வரைக்கும் நம்ம கொண்டு போனோம். என்ன சொல்கிறீங்க, அவங்க போராடுவாங்க அவங்களோட உரிமைகளை, நம்ம உரிமைகளை நம்ம போராடி ஆகணும். இது தொடர்ந்து நடக்கும், ஆனால் முழுமையாக பர்ஃபெக்டாக நம்ம செய்ய முடியாது. ஆனால் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளும் உணர்வு உள்ளவர்கள், உணர்வு இல்லாதவர்கள் அல்ல. பதவி ஆசையில் உட்காந்துக்கிட்டு பதவியிலே இருக்குன்ற ஒரு இலக்கமும் இல்லை. இது ரொம்ப உங்களுக்கு தெரியணும். அந்த குரல் நீங்கள் கொடுக்குற குரல் நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளாம் ஒற்றுமையாக கொடுப்போம், ஒற்றுமையாக இருப்பேன் சில விஷயங்களில், மொழி சமயம் கலாச்சாரம் ரீதியில் வந்து. ஆனால் இப்போ வந்து திடீர்னு நம்ம இப்ராஹிம் அலி வந்து இது சொல்கிறாரு, அவர் சொல்கிறத நான் தடுக்க முடியாது, ஆனால் அதை நிராகரிக்க முடியும், அதற்கு எதிர்ப்பு கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இது ஒரு தொடர்கதை வந்துக்கிட்டே இருக்கும், உலகத்தில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள்னால இந்த பெரிய விஷயங்கள் பாதிக்கப்படுது. இதை நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப என்னது அப்பப்போ இது கொடுக்குற எதிர்நீச்சல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த பாதை வந்து கொஞ்சம் கவனமாக நடந்து போகணும். நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்னென்ன மனசார செஞ்சுட்டு போகணுமோ செய்ய வேண்டிய எனக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் நிறைய மனம் இருக்குது. அதான் சரி, அங்கே தான் வரணும். நீங்களும் உங்களோட தலைவரை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னோட குழு அவங்களோட மனம் இருக்குது செய்கிறீங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு கால திட்டம், 10 ஆண்டுன்றது ஒரு நீண்ட கால திட்டம். உங்களுக்கும் இந்த தலைவர்களுக்கெல்லாம் நீங்கள் தலைமைத்தில் இருப்பீங்களா, ஒரு 60 வயதை தாண்டி விட்டீர்கள். ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஏன்னா காலம் மாறலாம், தலைமைத்துவம் மாறலாம், அது போன்ற நிலைகள் வரும்பொழுது அடுத்த வர தலைவர்களும் நீங்கள் இன்று வரையறுக்கின்ற திட்டங்களை முழுமையாக அமல்படுத்துவார்களா? ஏனென்றால் நீங்கள் சற்று முன்பு சொன்னீங்க 32 ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம் பதவியில் இருந்தவர் ஒன்றும் செய்யவில்லை என்று இப்பொழுது கேள்வி வருகிறது. அப்போ அந்த கேள்வி வருமா? ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது. முன்ன வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு குழு இல்லை. இப்போ ஒரு டிஜி டைரக்டர் ஜெனரல் ஒன்று வந்து உருவாக்க போகிறாங்க. பல இந்திய அதிகாரிகள் வந்து பிரதமர் இலாக்காலே ஒரு யூனிட்ல அந்த ஜேபிஏ மூலமாக வேலை வாய்ப்பு கொடுத்து இந்த அமலாக்க திட்டத்துக்கு வந்து வரைபடம் போட்டு செயல் திட்டங்களை இறங்க போகிறாங்க. இது வந்து நம்ம அரசியல்வாதியை செய்ய போகிறதல்ல, இது ஒரு அரசாங்க குழு, அரசாங்க ஊழியர்கள் செய்ய போகிறாங்க. அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை சிசிஐசி கேபினட் கமிட்டி இந்தியன் கமிட்டி நாங்கள் வந்து சந்திப்பு கூட்டம் போட்டு என்னென்ன நல்லா செஞ்சுருக்கீங்களா அந்த கூறுகளை கவனிப்போம். அவங்களோட வேலை வந்து முழுமையாக ஃபுல் டைமாக முழுமையாக உட்காந்து அந்த அமலாக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த செலுத்த சொன்ன 4 கூறுகள் சொன்னேன், அது படி. அப்புறம் புதிதாக நிறைய வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பல விஷயங்கள் இருக்குது, T20 நீங்கள், அப்புறம் M40 நீங்கள், இதெல்லாம் வரும் திருப்பியும். இதெல்லாம் திருப்பி வரைபட செய்த அமலாக்கம், இது ஒரு தெளிவான அமலாக்க திட்டம். இது முன்ன வரைஞ்சதே இல்லை. 60 வருட சுதந்திரம் முடிந்து 60 வருடம் நாடு வயது, இது இல்லை.
ஒரு 30-40 அரசாங்க ஊழியர்கள் இதில் ஈடுபடுவாங்க. இருந்தாலும் என்ன, யார் வந்தாலும் என்ன, அரசியல் தலைவர் 10,000 பேர் வந்தாலும் என்ன, நடக்கிறது நடக்கும். ஒரு கால் எல்லாம் உள்ள இறைவனை நான் ஒரு கால் சில விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டால் யாராவது தலை உருளுமா? நிச்சயமா. யார் தலை தெரியல, இதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா நீங்களே வாங்க ஒரு முடிவு பண்ணி நீங்களே பிரதமராக இருந்திருக்கலாம் பாருங்கள். என்னது, நான் பிரதமரும் அல்ல, என்னது கட்சியின் தலைவரும் அல்ல. ஸோ நாம் வந்து ஒரு ஊழியர், அரசாங்க ஊழியர். அதாவது என்னென்ன சரி, ஒரு கார்ப்பரேட் செக்டர்ன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு இலக்கை அமைத்து விட்டு அந்த இலக்கை அடையாவிட்டால் அது அது நிச்சயமாக அக்கௌண்டபிலிட்டின்னு இருக்கு. அவங்க அவங்க வந்துட்டு யாருடைய தலையாவது அப்போ வந்து கீ பர்ஃபார்ம் இண்டிகேட்டர். இதற்கு யாராவது அந்த வகையிலே பொறுப்பு, டைரக்டர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் அவர் தான் இதற்கு பொறுப்பு. நிச்சயமா அவர் வேலை செய்யலன்னு வச்சுங்க, அந்த அந்த கூறுகளை வந்து பூர்த்தி ஆக்கலன்னு வச்சுங்க, மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ அடி வாங்க போகிறது அவர் இல்லையா? இப்போ நீங்கள் யாரை அடிக்கிறீங்க? நம்மளை தானே அடிக்கிறீங்க. ஸோ எங்களுக்கு அடித்து பயங்கரமாக விழுவோம். அதனால் அதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஒன்று மனசார இந்தியர்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா ரொம்ப அடிபட்டு ரொம்ப நொந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே முத, அந்த 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 கண்ணி போன அந்த அந்த நெஞ்சை வந்து ஒரு அழகான மலராக திருப்பி கொண்டு வரணும். அது ரொம்ப கடினம், முயற்சி பண்ணும். இன்னொருங்க டத்துஸ்ரீ, அதாவது நம்ம டத்துஸ்ரீ இப்போ பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப்துன் ராசாக் அவருடைய தலைமைத்துவத்தில் இந்தியர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அடிப்படையில் விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்திலே அந்த அம்னோவில் தலைமைத்துவ மாற்றம் ஏற்பட்டு அவரும் பிரதமராக இல்லாத பட்சத்தில் இது தொடர்ந்து நீடிக்கும் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குங்களா? நிச்சயமா. அப்படி கொடுக்கலன்னா இந்திய சமுதாயம் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். என்னது இதெல்லாம் கொடுத்த பிறப்பட ஆதரவு கொடுப்போம். ஏன்னா எங்கள் கரங்கள் கொடுத்துருக்கீங்க, மனங்கள் கொடுத்துருக்கீங்க, பாதைகள் வகுத்து கொடுக்குறீங்க. இது அகற்றனா ஏன் அந்த அரசுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்? இதுதான் மக்களோட மனசில் போராட்டம் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா என்னோட உதிரமும் இந்திய உதிரம் தானே. நான் சாப்பிட்ட தோசையும் இட்லியும் அதே தானே. நீங்கள் என்ன வேறு பருப்பாக சாப்பிட்ருக்கீங்க, அதே பருப்பு தானேயா? அது இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். சரி, கடைசியாக இன்னொரு கேள்வி, அதாவது மீண்டும் உங்களிடம் கேட்கின்றேன். மக்கள் மனதிலே இருக்கின்ற அபிப்பிராயம், பலரிடம் இருக்கின்ற அபிப்பிராயம், இது ஒரு தேர்தல் தந்திரம் அப்படின்ற அபிப்பிராயம் இருக்கிறது. இதில் நீங்கள் உறுதியாக இல்லை என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஏன்னா இது 2015 உருவாக்கின செயல் திட்டம். 2 வருஷம் ரொம்ப கால அவதானம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கீழே போய் ஆய்வு செய்து பல தரப்புலேருந்து கருத்துக்கள் கொண்டு வந்து இது அழகை வரைபடம் செய்து கொண்டதுனால 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இது உருவாக்கலையே, 2015 வந்து அறிவிப்பு செய்து இதை வந்து பதவமலேஷ திட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான கூறாக கொண்டு வரேன் அன்றைக்கே சொல்லிட்டாரு. இன்றைய நாடகம் அல்ல, அன்றைய அத்தியாயம். சரிங்க டத்துஸ்ரீ, இதுவரையில் வந்து இங்கு மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்தும் வகையில் இந்த ப்ளூ பிரிண்ட் பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட என்னவென்றால் இந்த ப்ளூ பிரிண்ட் வழியாக இந்திய சமுதாயம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் பயனடைந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகின்றேன். நான் ஒரு சில வார்த்தைகள் சமுதாயத்தில் சொல்லியிருந்தேன். முதல் நன்றி, வணக்கம் மலேசியாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. குறைகள் இருந்தால் வந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, நிறைகள் இருந்தால் வந்து எங்கள் கூட கலந்து வந்து வேலை செய்யுங்க. புதிய நம்ம சமுதாயம் வந்து ஒரு மதிக்கத்தக்க சமுதாயமாக வரணும். அதற்கு சுய மரியாதை, சுய உழைப்பு, கட்டுப்பாடு வேணும். முதல் இந்த குடும்பத்தை நல்லா நம்ம கவனிக்கணும், இளைஞர்கள் நல்லா போய் கவனிக்கணும். ஸோ நம்ம என்ன நம்ம என்ன நினைக்கிறோன்னா நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது, அது நம்ம கைகளில் இருக்குது. ஆதரவு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி, குறைகள் சொன்னதுக்கும் நன்றி. ஏன்னா எங்களுக்கு இந்த அப்பப்போ ஒரு ஊசியாக இருந்து செக் அண்ட் பேலன்ஸாக இருங்க, அதுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறோம். நல்ல ஒரு ஆனால் இந்த ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்பமே சூழ்நிலை எல்லோரும் வாழ்க்கை.